ஓ சினிமாவில் இன்னும் ரமண விஷயம் வந்து பார்க்க போகிற முடியும். பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவோட எபிசோட் நம்பர் 15 இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை ப்ரமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ விஜய் சேதுபதி எடுத்த உடனே வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த பேரிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வந்தார். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருவோம் இன்றைக்கி எபிசோடு என்ன எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி எபிசோட் உண்மையிலே வந்து செம்ம ஃபன்ஃபில்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். குரேஷியோட ஃபன் ஆகட்டும், அதுக்கப்புறம் புகழோட காமெடி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்மளை வந்து இன்றைக்கி சிரிக்க வச்சாங்க. அறந்தாங்கி நிஷா வந்து புதுசாக உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அவங்களும் வந்து செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் வந்து மற்ற எபிசோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரிங்க்கான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. எப்படி அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் பூத் வச்சுருக்காங்க, அதில் வந்து குக்குகள் வந்து கால் பண்ணணும். ஸோ கோமாளிகள் வந்து யார் கால் பண்ணுறாங்க இங்கே அப்படி இங்கேருந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ கோமாளிகள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து விஜய் சேதுபதி 50 செலிப்ரேஷன் அப்படிங்கிறனால அவரோட படத்தில் இந்த சூதுகவும் அதுக்கப்புறம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாஸ்டர் இந்த மாதிரி பல படங்கள்லேருந்து அவங்க படங்கள்லேருந்து கேரக்டர்ஸ் எடுத்து எல்லாருமே ரெடியாகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே யார் ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த குக்குக்கு வந்து பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ அதில் ஃபைனலாக வந்து பேரிங்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கவங்க தான். ஸோ நிஷா, இர்ஃபான், அதுக்கப்புறம் குரேஷி, திவ்யா துரைசாமி, வசந்த், அதுக்கப்புறம் கேமி, அதுக்கப்புறம் கேபிவி சரத், ஸ்டாலின் ஜோயா, அன்சிதா அண்ட் சுஜிதா, அதுக்கப்புறமா பூஜா அண்ட் தங்கதுரை, அதுக்கப்புறம் நம்ம ராமர் அண்ட் பிரியங்கா அண்ட் புகழ் அண்ட் விடிவி கணேஷ், அதுக்கப்புறம் நம்ம லக்ஷா, அக்ஷய் கமல் அண்ட் சுனிதா, இந்த மாதிரி 9 பேர் வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டே இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டாங்க இந்த வாரம் எலிமினேஷன் வாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி, செலிப்ரேஷன் வாரம் அப்படிங்கிறனால எலிமினேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ விஜய் சேதுபதி உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. அதேமாதிரி அந்த படத்தில் இருந்த மகாராஜா படத்தில் இருந்து ஹீரோயின், அதுக்கப்புறம் வில்லன் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து அந்த ஒவ்வொரு படத்துலேருந்தும் அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணார் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருந்தார். இதற்கு தனியாக ஆசைப்பட்டாய், பாலகுமாராவாகட்டும், சூதுகோவமாகட்டும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம சூஸ் பண்ணதுக்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து கரெக்டாக வந்து அவங்க போட்டிருக்க கெட்டப் வச்சு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்தது. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து குக்கிங் எதுவுமே வந்து நடக்கலை, ஜஸ்ட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் மட்டும் வந்து நடந்தது. அது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி 50 வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக கட் பண்ணி அது பிளேட் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. கோமாளிகள் எல்லாருக்குமே வந்து கண்ணை பிளைண்ட்ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தராக வந்து அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். ஸோ கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சைடு போய் நின்றுருவாங்க. ஸோ கடைசி வரையும் யார் வந்து கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அந்த மாதிரி இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ டோட்டலாக 50 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்ந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபைனலாக வந்து வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுஜிதா அண்ட் அன்ஷிதா இவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைக்க போது அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபைனலாக சொன்னது வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணுறாங்களோ மெயின் குக்கிங்கில் சண்டேயில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறவங்க வந்து விஜய் சேதுபதி கூட வந்து சேர்ந்து குக் பண்ணுறவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது நாளைக்கு யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்தது. உண்மையிலே ஃபன் எலமெண்ட்ஸ் நிறையவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்டேட் தான். இதே மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் குக் வித் கோமாளி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.